இந்த அறக்கட்டளை தொடங்குவதற்கு முன் நேற்று மறைந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றிய சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து அவருக்கான ஒரு அஞ்சலியாக இந்த சொற்பொழிவை நான் நிகழ்த்துவதாகவும் கருதுகிறேன். நியூட்டன், ஐன்ஸ்டீன் தொடர்ச்சி மரபில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய காலம் மற்றும் இடம் பற்றிய அவருடைய ஆய்வு என்பது உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிய ஒரு ஆய்வாகும். அவர் நேற்று நம்மிலிருந்து மறைந்தார். இந்த இப்படியான மனிதர்கள் உருவாக்கக்கூடிய செயல்பாடுகள் என்பவை எப்படி சமூகத்தை புரட்டி போடக்கூடிய சக்தி வாய்ந்தவை என்பதனால் அந்த வகையில் சமூக அறிவியல் துறை சார்ந்த பெருமக்களில் சிங்காரவேடர் ஒருவர் என்பதனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை சிங்காரவேடரை பற்றி பேசுகிறவர்களுக்கு நினைவு கூறுவது மிக அவசியம் என்று எனக்கு பட்டது. அந்த வகையில் அவருக்கு எனது அஞ்சலியை சொல்லி இந்த சொற்பொழிவை தொடங்குகிறேன். இந்த சொற்பொழிவை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தோழர் வீரமணியும் தோழர் கழியபெருமான் மற்றும் இருக்கக்கூடிய வடசென்னையைச் சேர்ந்த பல தோழர்களும் இந்த அரங்கில் இன்று உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்குவதற்கு அதை தொடர்ச்சியாக செயல்படுவதற்கு பல வகையில் ஒரு வாய்ப்பு எனக்கும் பல காலம் ஏற்பட்டிருக்கிறது. அதே வேலையை நானும் செய்வேன் என்று எனக்கு நம்பவில்லை. ஆனால் வீரமணி அவர்களுடைய விருப்பப்படி சிங்காரவேடரை பற்றி நான் இங்கு உங்களோடு பேச வேண்டும் என்று நேர்ந்திருக்கிற இந்த நிகழ்வுக்கு நான் எனது மகிழ்வை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்காரவேடர் என்ற ஒரு மனிதரை நான் ஒரு சமூக அறிவியலாளர், சோசியல் சயின்டிஸ்ட் என்ற பொருண்மையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இந்த சமூக அறிவியலாளர், அதுவும் நவீன சமூக அறிவியலாளர் என்ற இந்த தொடருக்கு என்ன பொருள்? இந்த சமூகம் என்பது நாமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமும் உள்ளடக்கிய ஒரு பகுதி. இந்த பிரபஞ்ச பகுதியில் நிகழக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகளை மனிதர்களாகிய நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? இந்த பிரபஞ்ச பகுதிகளை நாம் பல சொற்களால் அழைக்கிறோம். ஒன்று, அதை பிரபஞ்சம் என்ற சொல்லி அழைக்கிறோம். அல்லது அதை நாம் ஒரு இயற்கை என்ற பொருளில் அழைக்கிறோம். அல்லது சுற்றுச்சூழல் என்ற பொருளில் அழைக்கிறோம். இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை, இவற்றில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான தன்மைகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம், அல்லது அது அதற்கு நாம் எப்படி எதிர்வினை ஆகுகிறோம் என்பதுதான் சமூக சக்திய மனிதர்களுடைய செயல்பாடு. அந்த எதிர்வினை ஆற்றுகிற முறையில் அடிப்படையில் 2 முறைகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த சமூகம் இப்படி இயங்குவதற்கான காரணங்களை பற்றி கொண்டிருக்கக்கூடிய புரிதல், மிக எளிதான ஒரே புரிதல், ஒற்றை வரி புரிதல். கடவுள் இவற்றை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார், அவர்தான் இந்த எல்லாவற்றிற்கும் மூல காரணம், ஆகையினாலே அவரை வைத்து நாம் செய்வோம் என்று பெரும்பகுதியான மக்கள் நம்புகிற, அல்லது அவருடைய சுய சொந்த பகுத்தறிவுக்கு எந்த இடமும் அளிக்காமல் காலங்காலமாக நம்பிக்கொண்டு வருகிற ஊக்கம் சார்ந்த நம்பிக்கைகளிலேயே வாழக்கூடிய மக்கள், அது ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவினர் ஆகிய மக்கள் நம்மை போன்றவர்கள். இந்த உலகத்தில் ஏறக்குறைய ஒரு 4000 ஆண்டுகளாக மனித அறிவு என்பது நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பல்வேறு விதமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த வான்வெளி ஏன் இப்படி இருக்கிறது? இந்த வான்வெளியில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை எப்படி நாம் புரிந்து கொள்வது? இந்த புரிந்து கொள்வதன் அடிப்படையில் நாம் இங்கு என்னென்ன கண்டுபிடிப்புகளை செய்ய முடியும் என்ற ஒரு மரபும் நமக்கு உருவாக்கியது. அது தொடக்க காலத்தில் கிமு வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் அது வெறும் ஊகமாகவும்,
அனுபவங்களாகவும் அது சார்ந்த பதிவுகளாகவும் மட்டுமே இருந்தது. இது குறிப்பாக இந்த அஸ்ட்ரானமி என்று சொல்லக்கூடிய வான்வியல் பற்றிய துறையில் மிக அதிகமாக அது இருந்தது. அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாததுனால் அந்த துறை இருந்தது. அது கிப்பே 5வது நூற்றாண்டுக்கு படிப்படியாக மாறத் தொடங்கி அதில் ஒரு பெரும் பகுதியான மக்களை இந்த எல்லா நிகழ்வுகளுக்குமான மூலமாக கடவுள் மதம் அது சார்ந்த நிகழ்வுகளாக அவர்கள் கட்டமைத்துக் கொண்டார்கள். அதில் ஒரு சிக்கலும் இல்லை, ஒரே வார்த்தையில் எல்லாருக்கையும் புரிந்து போடலாம். கிறிஸ்தவமோ அல்லது இஸ்லாமோ இந்த மதங்கள் எல்லாம் இப்படி இந்த உலகம் தோன்றியதை பற்றி ஒரு மிக மிக சுவையான கதைகளை சொல்வதை நீங்கள் தெரிந்திருக்கலாம். ஒரு நாள் அகப்படைச்சாரு, அடுத்த நாள் அகப்படைச்சாரு, ரொம்ப எளிமையான வழக்கங்களில் அது முடித்துப்பார். ஆனால் 15வது நூற்றாண்டுக்கு பிறகு இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இந்த விஷயங்களில் எல்லாம் முற்றுமுழுதாக கேள்விக்கு ஆளாக்கப்படுகிற பொழுது, அந்த கேள்விக்கு ஆளாக்கப்படுகிற பொழுது ஏன் நமக்கு இது நிகழ்கிறது, இப்படி நிகழ்வதற்கு காரணங்கள் என்ன என்பதை அறிவியல் பூர்வமாக குறிப்பாக முதல் உலகத்தில் மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கிய பிரச்சனை இந்த பூமி சுழல்கிறது, இந்த பூமி ஆரஞ்சு பழத்தை போன்றது, தட்டையானது அல்ல என்ற ஒரு விஷயத்தை குறிப்பாக கோப்பர்னிக்கஸ் அதை உருவாக்கி வெளிக்கொண்டு வந்தவுடன் கத்தோலிக்க கிறிஸ்துவ கத்தோலிக்கம் வெகும் எழுந்தது. அதை மிக பிரச்சாரமாக எடுத்து சென்ற புரூனோவை நடு சாலையில் கட்டி வைத்து தீ போட்டு கொளுத்தியது. பூமி வந்து சொல்லுதுங்களா, பூமி வந்து ஆரோக்கிய பழமாக இருக்குதா, எவன்டா சொன்னானே, இந்த பைபிள் அப்படியெல்லாம் கிடையாது, இந்த பைபிளுக்கு எதிராக இவன் சொல்கிறான்னு வச்சு புரூனோவை கொடுத்துனாங்க. 1600 உலகத்தில் அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியது. இப்படி இவர்கள் கொளுத்திய புரூனோ எரிந்த அந்த நெருப்பு புரூனோனுடைய அந்த 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 கங்கிலிருந்து உண்டான உலகம் முழுவதும் உருவான கத்தோலிக்க மரபு என்பது பல கேள்விகளை உருவாக்க தொடங்கியது. இந்த கேள்விகளின் விளைவாக நிறைய கண்டுபிடிப்புகள் உருவாகின. நம்முடைய அடிப்படையில் இடம் விட்டு இடம் நகர்தல் என்பதை மிக பிரமாண்டமான மாற்றங்கள் வந்தன. இடம் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்தில் இருக்கக்கூடியதை அறிதல் என்பதில் மிக பிரமாண்டமான மாற்றங்கள் வந்தன. மனிதர்கள் என்பவர்கள் வெறும் கூட்டுக்குடிப்பவர்கள் இல்லை, இந்த மிக பிரிந்த பரந்த சடத்தை பற்றியும் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என்கிற ஒரு 500-600 ஆண்டுகளில் உருவான இந்த தன்மை, இந்த தன்மையைத்தான் நாங்கள் நவீன அறிவியல், நவீன வாழ்முறை, நவீன தன்மை என்று சொல்கிறோம். இப்படி இந்த முறை உருவானதின் ஊடாக முற்று முழுதாக உற்பத்தி முறை மாறுகிறது. உற்பத்தி முறை மாறுவதனாலே மனிதர்கள் தங்களுடைய வாழ்முறையை மாற்றிக்கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்முறையை மாற்றுவதனாலே புதிய அமைப்புகள் உருவாகின்றன, தொழிற்சாலைகள் உருவாகின்றன, தொழிலாளர்கள் உருவாகின்றன. மனிதர்கள் என்பவர்கள் எப்படி உற்பத்தி செய்கிறார்கள் என்பது பற்றிய புரிதல் வந்தன. இந்த மாதிரி உருவாகக்கூடிய இந்த நவீன வளர்ச்சியைத்தான் நாங்கள் நவீன சமூகம், நவீன அறிவியல், நவீனமாக உருப்பெற்றது என்று சொல்கிறோம். மனிதர்களாகிய நாம் இந்த நவீன தன்மைகள் குறித்த புரிதலோடு பயணம் போகிறோமா என்ற கேள்வியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக மாணவ நண்பர்களுக்கு தான் நான் இந்த கேள்வி எடுத்துக்கிறேன். காலையில் எழுந்தவுடன் ரொம்ப ஒவ்வியமாக பூஜையாகி போய் கும்பிட்டு போட்டு வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ரோட்டில் பார்க்குற இடத்துலையெல்லாம் தலையையும் காமி அடிச்சுட்டு பொதுவில் இருக்கிற ஒரு மனநிலைமையோடு வாழ்கிற அந்த 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 மனநிலைமை நமக்கு ஒன்று இருக்கு இல்லையா, அது இந்த நவீன சமூக அறிவியலை பயன்படுத்திக் கொள்கிறது. ஆனால் இந்த நவீன சமூக அறிவியல் எப்படி உருவானது, இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறியது, நம்முடைய சிந்தனை முறை எப்படி மாறியது, இப்படி மாறி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலை அந்த சமூகம் உள்வாங்குவது, அது என்றைக்கு உள்வாங்க தொடங்குகிறதோ அப்பொழுது நிலைமை வேறு, அப்பொழுது தன்மைகள் வேறு. இதை இந்த வெகுமக்கள் உள்வாங்குகிறார்கள் இல்லையோ, அறிவியர்கள் உள்வாங்க, அதன் மூலமாகத்தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் உள்ளன. தொழில் புரட்சி அதனால் தான் உருவானது, பிரெஞ்சு புரட்சி அதனால் தான் உருவானது, முதல் உலகப்போர் அதனால் தான் உருவானது, சோவியத் புரட்சி அதனால் தான் உருவானது. இப்படி இந்த 20வது நூற்றாண்டின் தொடக்கம் வரை 18வது நூற்றாண்டின் இறுதி
பதினேழாம் நூற்றாண்டு இடைக்காலம் உட்பட்ட ஏறக்குறைய ஒரு 250-300 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் மாறியது. உலகத்தில் இருந்த எல்லா விதமான நம்பிக்கைகளும் தூக்கி எறியப்பட்டது. இப்பொழுது பூமியை பற்றிய புரிதல் வந்தது, வானத்தை பற்றிய புரிதல் வந்தது. இந்த வானத்தில் இப்பொழுது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் கண்டுபிடிச்ச அந்த கருந்தூர் பற்றிய அந்த பிளாக் ஹோல் பற்றிய அவருடைய ஆராய்ச்சி என்பது ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டீனுடைய அந்த மரபிலிருந்து எப்படி அணுக்கள் செயல்படுகின்றன, அதற்கான தன்மைகள் என்ன, அதை வைத்துக்கொண்டு நம்ம மனித வாழ்க்கைகள் இவற்றை எப்படி இப்படியான பல ஆய்வுகளை இவர்கள் செய்தார். இப்படி செய்யப்பட்ட ஆய்வுகளில் 19ஆம் நூற்றாண்டில் மிக மிக முக்கியமான ஆய்வு அந்த பரிணாம கோட்பாடு பற்றிய டார்வினுடைய ஆய்வு. டார்வின் உருவாக்கி அந்த பரிணாம கோட்பாட்டு ஆய்வு என்பதுதான் உலகத்தை தலையிற்பாடத்தில் போட்டது. இந்த உயிரினங்களை கடவுள் உருவாக்குகிறார், உயிரினங்களை உருவாக்குவதற்கு கடவுள் இல்லாவிட்டால் இல்லை என்ற இந்த கோட்பாட்டை எப்படி பூமி சுற்றுதல் பற்றி கத்தோலிக்க நம்பிக்கைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்ததோ, அதே போல உயிர்களை உற்பத்தி செய்வது என்பதற்கான மிகப்பெரிய அடியை டார்வின் மூலமாக நமக்கு கிடைத்தது. அப்போ டார்வின் வந்தவுடன் இந்த உயிரின உற்பத்தி என்பதும் அதனுடைய வளர்ச்சி என்பதும் அது சார்ந்த தன்மைகள் என்பதும் எப்படி ஒரு சில உயிரில் இருந்து தொடர்ச்சியான உயிரினங்கள் உருவாக்கின, அது சுற்றுச்சூழலை எப்படி எதிர்கொள்கின்றன, எப்படி எதிர்த்து போராடுகின்றன, எப்படி வாழ்கின்றன, இந்த வாழ்க்கையினோட இருக்கக்கூடிய இந்த தன்மைகள், இப்படியான எல்லா விதமான கூறுகளையும் கற்றறிந்த அல்லது இந்த தன்மைகளை எல்லாம் தெரிந்த இவற்றை புரிந்து கொண்ட மார்க்ஸ் 1840 தன்னுடைய தோழர் எங்கெல்ஸோடு இவர்களுக்கெல்லாம் ஒரு வடிவமைக்கக்கூடிய ஒரு நவீன அறிவியல் முறைமையை அவர் கட்டமைத்தார். அது அவருடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் மூலமாக உலகத்துக்கு பிரபலப்படுத்தினார். அவருடைய தொடர்ந்த ஆய்வுகளில் இவற்றை எல்லாவற்றையும் நிலைப்படுத்தினார். மனிதன் என்பவன் யார், உழைப்பு என்பது என்ன, மனிதன் உழைப்பின் மூலமாக எப்படி உருவாக்கப்படுகிறான், இந்த உழைப்பு யாருக்கு போய் சேர்கிறது, எப்படி சுரண்டுகிறது என்ற ஒரு சமூக அறிவியலை அவர் 1840 வாக்கில் தொடங்கி ஏறக்குடைய அந்த 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலங்களில் முடிய அந்த அந்த நவீன சமூக உருவாக்கத்துக்கான புதிய முறையியலை உலகத்துக்கு வழங்கினார். அப்படி அவர் உலகத்துக்கு வழங்கிய அந்த முறைமை என்பது இதற்கு முன் இருந்த எல்லா விதமான ஊகம் சார்ந்த, மூக நம்பிக்கை சார்ந்த, நம்பிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படுகிற இப்படியாக சமய மரபுகள் சார்ந்த எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றான சிந்தனை மரபை அது உருவாக்கியது. அப்படி உருவாக்கிய அந்த நவீன அறிவியல் என்பது உலகம் முழுவதும் மிக பிரமாண்டமான வளர்ச்சிகளையும் போராட்டங்களையும் மாற்றங்களையும் அது கொண்ட உருவாக்கி கொண்டே வருது. நேற்று போன ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து அவர் சொல்றார், நாம் வந்து இந்த மாதிரி உலகத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் நம்ம கேள்வி கேட்டு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சா கடவுள் நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்க்கம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை, அப்படியான நம்பிக்கைகளை இருந்து நீங்கள் வந்து அழிந்து போக வேண்டாம் என்பதை பற்றி அவர் ரொம்ப சுவையாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அது மாதிரி டார்வின் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இன்ஸ்டின்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இந்த இந்த மனிதர்கள் மார்க்ஸ் போன்ற ஏங்கல்ஸ் போன்ற சமூக அறிவியல் மனிதர்கள் கண்டளித்து பேசக்கூடிய ஒரு அடிப்படையான தத்துவ மரபிற்கான அறிவியல் பூர்வமான கட்டமைப்புகளை செய்ததில் இந்த மனிதர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு. இதைத்தான் நாம் உலகம் தழுவிய அளவில் நவீன சமூகவியல், நவீன சமூக அறிவியல் என்று சொல்கிறோம். மாடர்ன் சோசியல் அட்டிடியூட் அல்லது நவீன சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் என்று சொல்கிறோம். இதற்கு நேர் எதிரான இன்னொன்று இருக்கிறது, அது அது சார்ந்த விஷயங்கள் இருக்கு. இவற்று இரண்டுக்கான அடிப்படையான போராட்டங்களை தொடர்ச்சியாக கடந்த ஒரு 250 ஆண்டுகளாக உலகத்தில் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. இவற்றுக்குள் எது எங்கே போகிறோம், யார் எங்கே இருக்கிறோம், யார் இந்த புரிதலை கேட்கொள்கிறோம் என்பது நம்முடைய புத்தி சம்பந்தப்பட்டது, உணர்வு சம்பந்தப்பட்டதல்ல, நம்முடைய ஆசை சம்பந்தப்பட்டதல்ல. சமயங்கள் மதங்கள் வேண்டும் என்றால் அவை உணர்வு சம்பந்தப்பட்ட ஆசை சம்பந்தப்பட்டவையாக இருக்கலாம். ஆனால் இந்த நவீன புரிதல் அறிவு என்பது நம்முடைய புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். இப்படி உருவாகிற உலகம் தழுவிய உருவான இந்த நவீன அறிவியல் கோட்பாடுகள் தன்மைகள் என்பவை தமிழ் சமூகத்தில் எப்படி இருந்தது, இது தமிழ் சமூகம் உள்வாங்கியதான். இந்த தமிழ் சமூகம் உள்வாங்கிய வரலாற்றை நாம் புரிந்து கொண்டால்தான் அதில் சிங்காரவேலர் எங்கே வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
இப்பொழுது ஒரு ஒரு 15 நூற்றாண்டு தொடக்கம் 20 நூற்றாண்டின் தொடக்க காலம் வரை ஏறக்குறைய ஒரு 500-600 ஆண்டுகளில் உலகத்தில் உருவான பெரிய மாற்றங்களின் ஊடாக உருவான புதிய தத்துவ மரபுகள், இந்த தத்துவ மரபு உலகத்தில் இயக்குகிற போக்குகள், இவற்றையெல்லாம் ஒவ்வொருவரும் எப்படி புரிந்து கொள்கிறார், அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அல்லது அந்த மக்கள் வாழக்கூடிய சூழலில் இவை எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, தமிழ் சூழலில் இந்த நவீன சிந்தனை மரபு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, இதை யார் உருவாங்கினார், இதை உருவாங்கி செயல்பட்டவர்கள் யார், அந்த மரபில் சிங்காரவேடர் எங்கே வருகிறார் என்பதுதான் அவரை நாம் ஒரு நவீன சமூக அறிவியலாளர் என்ற அந்த அந்த ஒரு தொடரில் அவரை நாம் வைத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தருகிறேன். தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை